தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய 10 மசோதாக்களை திருப்பி அனுப்பினார் ஆளுநர் ஆர் என் ரவி. நீண்ட நாட்களாக ஒப்புதல் அளிக்கப்படாமல் நிலுவையில் இருந்த நிலையில் தலைமை செயலகத்திற்கே திருப்பி அனுப்பப்பட்டன. பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் செயல்படுவார் எனும் மசோதா, சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தரை தமிழக அரசை நியமிக்க வகை செய்யும் மசோதா, சட்டப்பேரவைக்கு ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினரை தேர்வு செய்வதை தடுக்கும் மசோதா உள்ளிட்ட 10 மசோதாக்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. வரும் சனிக்கிழமை தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மசோதாக்கள் திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் மீண்டும் நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்ப திட்டம். ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாக்கள் சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்படும். நாளை மறுநாள் நடைபெறவுள்ள சிறப்பு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் என சபாநாயகர் அப்பாவு உறுதி. சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் முதுபெரும் தலைவர் சங்கரையா உடலுக்கு அரசு மரியாதை. காவல்துறையினரின் துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதிச் சடங்கு நடைபெற்று உடல் தகனம். தியாகி சங்கரையாவுக்கு செஞ்சட்டை அணிந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இறுதி வணக்கம். அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த ஏராளமானோர் திரண்டு கண்ணீர் மல்க மரியாதை. தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை வெளியீடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 26 தொடங்கி ஏப்ரல் 8 வரை நிறைவடையும். தேர்வு முடிவுகள் மே 10 வெளியாகும் என்றும் அறிவிப்பு. பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 4 தொடங்கி மார்ச் 25 வரை நடைபெறும். தேர்வு முடிவுகள் மே 14 வெளியாகும் என்றும் அறிவிப்பு. பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 1 தொடங்கி மார்ச் 22 வரை நடைபெறும். தேர்வு முடிவுகள் மே 6 வெளியிடப்படும் என அறிவிப்பு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 62 பேர் டிஸ்மிஸ். போலீஸ் சான்றிதழ் கொடுத்து பணியாற்றியது தெரிய வந்ததை அடுத்து உயர்கல்வித்துறை அதிரடி நடவடிக்கை. வங்கக்கடலில் வலுவடைந்துள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாற வாய்ப்பு. வடகிழக்கு திசையில் நகர்ந்து 18 வங்கதேசம் அருகே கரையை கடக்கும் என கணிப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தகவல்.
நாகை அருகே திருமருகல் ஒன்றியங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் நீரில் முதக்கும் 10,000 மேற்பட்ட ஏக்கர் சம்பா இளம் பயிர்கள். மழை விட்டும் நீர் வடியாததால் பயிர்கள் அழுகிவிடும் சூழலை எண்ணி விவசாயிகள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களில் அமைச்சர் மையநாதன் ஆய்வு. உடனே பயிர் காப்பீடு செய்ய விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல். எல்லா தண்ணி இங்க வந்து கொள்ளிடத்துல பழையாறுலாம் போய் கலக்குது. அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்றோம் அப்படிங்கிறதுக்காக கலெக்டர் எல்லாம் எம்பி எல்லாம் எம்எல்ஏ எல்லாம் வந்திருக்கோம். உடனடியா செய்யறது அதை செஞ்சு கொடுத்துருவோம். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேதங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நாளை சந்தித்து அறிக்கை வழங்குகின்றனர் அமைச்சர்கள். தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டிய காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் ஏரி. வெளியேற்றத்தால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி. அதிமுக பெயர் சின்னம் கொடிகளை பயன்படுத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு. தீர்ப்பை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன், முகமது ஷஃபிக் அமர்வு உத்தரவு. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் செந்தில் பாலாஜிக்கு 3 துறைகளைச் சேர்ந்த மருத்துவ வல்லுநர்கள் பரிசோதனை. தீராத கழுத்து வலியை அடுத்து இருதயவியல், இருதய அறுவை சிகிச்சை, நரம்பியல் மருத்துவர்கள் சிகிச்சை. தனியார் தங்கும் விடுதிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் சட்டத்திற்கு உட்பட்டு உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆய்வு நடத்திய பின் அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டம். இப்படி தனியார் தங்கும் விடுதிகளை கண்காணித்து வாடகை கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அப்படி நடைபெறுமானால் சட்டத்திற்குட்பட்டு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமோ அதை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும். நியாய விலை கடைகள் தூய்மையுடன் சுகாதாரமாக பராமரிக்கப்பட வேண்டும். குடும்ப அட்டைதாரர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது என ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவு. தமிழ்நாடு காவல்துறையில் சங்கம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வீடியோ. தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடம் காவல் நிலைய காவலர் வெளியிட்ட வீடியோ பதிவால் பரபரப்பு. நாங்கள் யார்ட்டையும் போய் எங்களுடைய உயரதிகாரிட்ட போய் முறையிட்டாலும் அது வந்து எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. எங்களுக்கு வந்து சங்கம் ஒன்று இருந்தால் ஓரளவுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைன்னா எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காவலர்களுமே வந்து மன உளைச்சல்லையும் சூசைட்டு இன்க்ரீஸாக தான் ஆகும். அதாவது குறையாது கூட்டிக்கிட்டு தான் கொஞ்சம் உள்ளது. சூசைட்டு வந்து அட்டன் பண்ணுறது வந்து உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள 2,534 பணிகளை நேரடியாக நிரப்புவது ஊழலுக்கே வழிவகுக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை. டிஎன்பிஎஸ்சி மூலமே நிரப்ப வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக அதிமுக, பாஜக ஆகிய இரு தரப்பிலிருந்தும் தங்களிடம் கூட்டணி குறித்து பேசவில்லை. கன்னியாகுமரியில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா செய்தியாளர்களிடம் தகவல். நம்ம கூட்டணியில் இல்லை, ஆனால் நட்பு ரீதியாக அனைவருமே எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் எல்லாரோடும் பேசுகிறோம். ஆனால் யாருடன் கூட்டணி அப்படின்ற இறுதி அறிவிப்பு, எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதை தலைவர் அவர்கள் தான் ஜனவரி மாதத்தில் அறிவிப்பார். அதுவே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, இறுதி தீர்ப்பு.
நாகை அருகே கோழிக்கடையில் புகுந்து திருட முயன்ற வடமாநில இளைஞர் கையும் களவுமாக பிடிப்பட்டவனை மரத்தில் கட்டி வைத்ததால் பரபரப்பு. சென்னை பூந்தமல்லி அருகே நசரத் பேட்டையில் வாகன தணிக்கையின் போது கைத்துப்பாக்கி பறிமுதல். காரில் வந்த 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கொடைக்கானல் மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்த கனமழை எதிரொலி. கேரட் விலை சரிந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. தமிழ்நாடு திரையரங்கம் மற்றும் மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக திருப்பூர் சுப்பிரமணியம் அறிவிப்பு. தீபாவளிக்கு அதிகாலை காட்சிகளை அனுமதியின்றி திரையிட்டதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் ராஜினாமா. திருவள்ளூர் மாவட்டம் தச்சூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வரும் ஒப்பந்ததாரர் முகாம் அலுவலகத்தில் ஐடி சோதனை. காலை 10 மணி முதல் நடைபெற்று வரும் சோதனையில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆய்வு. தேனியில் வனத்துறையினர் திட்டமிட்டு துப்பாக்கி சூடு நடத்தி தனது தந்தையை கொன்றுவிட்டதாக மகள் தாக்கல் செய்த மனு. மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை தாக்கல் செய்யவும் காவல்துறை விரிவான விளக்கம் அளிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருச்சியிலிருந்து மும்பை செல்லும் இண்டிகோ விமானம் இயந்திர கோளாறு காரணமாக தாமதம். பயணிகள் கூச்சலிட்டதால் மார்ச் விமானத்தில் அனுப்பி வைக்க ஏற்பாடு. தன்னை சந்திக்க வந்த குழந்தைகளுக்கு மேஜிக் செய்து காட்டி அசத்திய பிரதமர் மோடி. குழந்தையாகவே மாறி சேர்ந்து விளையாட்டில் ஈடுபட்டு உற்சாகம். பாஜகவில் இருந்து விலகிய நடிகை விஜய்சாந்தி நாளை காங்கிரஸில் சேர்கிறார். ராகுல் காந்தி முன்னிலையில் கட்சியில் ஐக்கியமாகிறார். மேற்கு வங்கத்தில் எல்லை பாதுகாப்பு படையினரால் பசு கடத்தல் முயற்சி முறியடிப்பு. இருளிலும் பார்க்கும் திறனுடைய ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி நடவடிக்கை. ராஜஸ்தானில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியே ஆட்சி அமைக்கும் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை. தெலுங்கானாவில் நிசாமாபாத்தில் ஆளுங்கட்சி எம்எல்சியும் முதலமைச்சர் கேசிஆரின் மகளுமான கவிதாவின் கார் தடுத்து நிறுத்தம். தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டு அதிரடி. கேரளாவில் தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்த மாடுகள் மீது பயணிகள் ரயில் மோதல். இன்ஜினின் முன்பக்க சக்கரங்கள் கீழ் இறங்கியதால் பரபரப்பு. உத்தரகாண்டில் 40 தொழிலாளர்கள் சிக்கியுள்ள சுரங்க பகுதிக்கு நேரில் சென்ற மத்திய அமைச்சர் வி கே சிங் மீட்பு பணிகள் குறித்து நேரில் பார்வை. மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவாருக்கு திலகமிட்டு வாழ்த்திய சுப்ரியா சுலே. சகோதரர்களை கொண்டாடும் பவ் பீச் விழாவை அடுத்து காலில் விழுந்து ஆசி.
மிசோரம் மாநில எல்லையில் அதிக அளவில் குவியும் மியான்மர் அகதிகள். மியான்மர் ராணுவத்தின் வான் தாக்குதலுக்கு பயந்து தஞ்சம். சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடனான பேச்சுவார்த்தை இருதரப்பு உறவில் உள்ள சிக்கலை சரி செய்ய உதவும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதி. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவுடன் மோதப்போவது யார்? ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தது தென்னாப்பிரிக்கா. உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணிக்கு சாதகமாக பிச் மாற்றப்பட்டதாக எழுந்த புகார். பாதகமாக ஒன்றுமில்லை என நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் மறுப்பு. இந்திய அணி வீரர்கள் தற்போது விளையாடி வருவதை பார்க்கும்போது நம்ப முடியாததாகவும் அற்புதமாகவும் உள்ளது. முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி பாராட்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் வெகு விமரிசையாக நடைபெற்ற குடமுழுக்கு பெருவிழாக்கள். ஏராளமான பக்தர்கள் திரண்டு கோபுர தரிசனம். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்த சஷ்டி விழா. நான்காம் நாளையொட்டி உற்சவருக்கு பச்சை நிற பூக்களால் அலங்கரித்து லட்சார்ச்சனை. மயிலாடுதுறையில் ஐப்பசி மாத துலா உற்சவத்தை முன்னிட்டு காவிரி ஆற்றில் கடைமுக தீர்த்தவாரி. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் தேர் வெள்ளோட்டம். பக்தி முழக்கங்களுடன் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.